பிக் பாஸ் தமிழ் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா விக்ரமன் நல்லா மாட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். யார்கிட்ட மாட்டிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஸோ விக்ரமன் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு, யாருமே தூங்குறப்ப திருடக்கூடாதுன்ட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் நம்பி சிவன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு நினச்சா, விக்ரமன் சொல்கிறாரு யாருமே திட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் திடாமல் இருந்தாங்க. அண்ட் ஆப்போசிட் டீம்லேயும் பார்த்தீங்கன்னா யாருமே திட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு விக்ரமன் சொல்லிட்டாரு, யாருமே திட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் தைரியமாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அசீம் திருடிட்டாரு. உங்களோட பேச்சை கேட்டு தான் நாங்கள் தூங்க போனோம், நீங்கள் சோராக சொன்னீங்க யாருமே எடுக்க மாட்டாங்கன்ட்டு, பட் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ உங்களோட பேச்சை கேட்டு தான் நாங்கள் தூங்க போனோம், ஏன் நீங்கள் கோவப்படல திருட்டு போனப்பன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த இடத்துல திருடி போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த சண்டையுமே போடாமல் நின்றது எனக்கு ரொம்ப பார்சாலிட்டியாக தெரிஞ்சு, நீங்கள் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமன் டென்ஷன் ஆகி அதெல்லாம் எப்படி சொல்ல போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்ரமன் நல்லா சிவன்கிட்ட மாட்டிட்டாரு. பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா காண்டி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, நான் எப்பயும் போல ஒரே மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சவாலிக்க பார்க்கறாரு. பட் பார்த்தீங்கன்னா சிவன் பாயிண்ட் அடிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. விக்ரமனோட ரியல் ஃபேஸ் இந்த டாஸ்கில் நிறைய இடத்துல வெளியில் வந்துருச்சுன்னு சொல்லலாம். எந்தெந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் எல்லாமே பசித்து இருக்கிறப்போ மனிதாபிமானத்தோட பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் நிப்பாட்டிட்டு அவங்க போய் சமைச்சிருக்கணும், அதுவும் கிச்சன் டீம்ல இருந்துட்டு அது பண்ணாம இருந்தாரு. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் யாருமே திருட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷோர எல்லா பெட்டமே சொல்லிட்டு படுத்த விக்ரமன் நாளைக்கு திருட்டு நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு சப்போர்ட் கூட பண்ணல, ஒரு ஃபைட்டு கூட பண்ணல, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தது என்ன ஆச்சுன்ட்டு இதை சிவின் நல்லா கிளியரா புரிஞ்சுட்டாங்க. அண்ட் இன்னொரு பர்சன் யார் புரிஞ்சுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயசாவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ விக்ரமனை பத்தி எந்த இடத்துல வேணாலும் இந்த பாயிண்ட் வச்சு அடிக்கலாம்.